ரீசனிங்கும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது. எதிர்பாராத டைமில் எதிர்பாராத விஷயம், எதிர்பாராத ஒரு பர்சன்ட்லேருந்து வந்தது ஒரு ஃபோன் கால், நீ கிளியர் ஆகிடா கங்கராச்சுரான்னு சொன்னார். என் பேர் கார்த்திக், நான் ஆம்பூர்லேருந்து வரேன் சார். எங்கள் அப்பா வந்து ஸ்வீட் கடை வச்சுருக்காப்புல, அண்ணன் வந்து கடையை பார்த்துக்கிறாரு, தங்கச்சி வந்து எம்சிஏ பண்ணுறாங்க. நான் வந்து 2017 பாஸ் அவுட்டு, பட் 2019 தான் வந்து டிகிரி கிடச்சிது. 19 மேலே தான் வந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் பேங்கிங்கில். ஆக்சுவலாக பேங்கிங்கில் வந்து ஒரு ஐடியா இல்லை, பேங்கிங் படிக்கணும் கவர்மெண்ட் எக்ஸாம் போகணும் அப்படின்னு ஒரு ஐடியா இல்லாமல் இருந்துச்சு. எங்கள் அண்ணன் தான் வந்து நீ எக்ஸாம் எழுது படி என்ன பண்ணுறியோ பண்ண, நீ இந்த ஃபீல்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டாங்க. ட்ரை பண்ணேன், ஃபிலிம்ஸ்லாம் ஒரு விஷயம் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ ஆப்டி என்னன்னு தெரில, ஆப்டி பேஸ்லேருந்தே கொஞ்சம் நல்லா வந்துச்சு வந்தது. ரீசனிங்கும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது. இங்கிலீஷ் வந்து ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணப்பெல்லாம் அப்புறம் நான் சீரியஸ்லாம் அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே செக்ஷன் கட் ஆஃப் க்ளியர் பண்ணுற அளவுக்கு ஓரளவுக்கு வந்துச்சு. ரீசனிங் வந்து எங்கள் பார்ட்னர் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க சொல்லி கொடுத்தாங்க, அப்படியே மேட்சப் ஆகிடுச்சு. அப்புறமா எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்னா சிஏ மட்டும்தான். சிஏன்றது வந்து ஒரு ஒரு டேட்டாவை மட்டுமே நம்ம பார்க்காம அதுக்கு பின்னால் என்ன இருக்குது, ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம், அந்த அதை புரிஞ்சுட்டு நம்ம படித்தோம் அப்படின்னா எக்ஸாமுக்குன்னு இல்லாமல் பொதுவாக நம்ம லைஃப் ஸ்டைலில் நம்ம ஒரு இது இப்படி தான் நடக்குது, நம்ம சுற்றி இதுதான் இருக்கா இதுதான் போதான்றது அந்த ஒரு தெளிவு வரும் நம்மளுக்கு. அந்த புரிதல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்குள்ளே நம்மளுக்கு தெரியாமல் ஒரு லீடர்ஷிப் ஸ்கில் வந்து பில்ட் ஆகும். அந்த ஸ்கில் பில்ட் ஆச்சு அப்படின்னா இந்த ரீசனிங் எல்லாம் வந்து கிரிட்டிக்கல் ரீசனிங்னு சொல்லுவாங்க, கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், ஸ்டேட்மெண்ட் ஆர்கியூமெண்ட்டு, அதுக்கெலாம் வந்து நீங்களே ஒரு டிசிஷன் மேக் பண்ணலாம். சில பேர் அதெல்லாம் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால் அட்டன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி நம்மளுக்கு, டைமும் சேவ் ஆகும், ஸ்கோர் நல்லா எடுக்கலாம். ஏன்னா மற்றதுக்கெலாம் வந்து 1.5 ஒன்று தான் கொடுப்பாங்க, இதெல்லாம் 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ்லாம் ரீசனிங்கில். இது மட்டுமே இல்லாமல் இந்த நாலேஜ் இந்த டேட்டாலாம் வச்சுட்டு நம்மளுக்கு ஒரு புரிதல் இருக்கும், அதை வச்சுட்டு நம்ம இன்டர்வியூவில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது வெளியேந்தாலும் கற்றுக்க தேவையில்லை, நம்மளே அங்கே போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். நம்ம என்ன மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி நடந்துக்கணும், எந்த மாதிரி பண்ணணுன்றது நம்மளுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த ஸ்கில் வந்துச்சு அப்படின்னாக்கா ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும் சார். நானெலாம் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல, இதை வந்து இந்த ஆர்ஆர் ரிப்யூவை கிளியர் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்ஆர் ரிப்யூவை கிளியர் ஆச்சுன்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்னா இன்டர்வியூ சரியாக பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க, நீ ஏன் இப்படி பண்ண, நீ ஏன் இப்படி பண்ணு சொல்லி எல்லாரும் ப்ளேம் பண்ணாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி காமெடி ஆகிடுச்சு எனக்கு, என்னடான்ற மாதிரி ஒரு மாதிரி ஆகிடுச்சு, ஜோக்கர் மாதிரி ஆகிடுச்சு எனக்கு. சரின்னு சொல்லிட்டு ஹோப் விட்டுட்டேன், சரி யாரோ இப்போயும் அவுட்டு அவ்வளோதான் போல், நம்ம வேறு ஏதாவது எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணலாம், வேறு ஏதாச்சும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டெம்ப்ட் எடுத்தேன். அந்த டைமில் தான் எதிர்பாராத டைமில் எதிர்பாராத விஷயம், எதிர்பாராத ஒரு பர்சன்ட்லேருந்து வந்தது ஒரு ஃபோன் கால், நீ கிளியர் ஆகிடா கங்கராச்சுரான்னு சொன்னார். ஆனந்த் அண்ணா, நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் சொன்னார் அந்த விஷயத்த. அவர் மாதிரி ஃபுல் ஹைப் ஆயிடுச்சு, எப்படா நீனு அதெல்லாம் நெகட்டிவாக ஃபுல்லாக பேசியிருந்தாங்களே, நீ எப்படா கிளியர் ஆனன்ற மாதிரி. அந்த டைமில் வந்து நம்மளாகவே இருக்கணும், எதிர்க்க இருக்கிற பர்சனை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளோட ஒரிஜினாலிட்டி நம்ம வந்து ஹைப் பண்ணக்கூடாது. அந்த அது வந்து ஒரு பேசிக் சென்ஸு, பேசிக் திங்கு, அது இருந்துச்சுனாக்கா போதும், இதுன்னு இல்லை எது வேணா பண்ணிக்கலாம். ஃபாரின்ல படிச்சாதான் பெரிய ஆளாக முடியும்னு இல்லை, நம்ம ஒரு வெராண்டால படிச்சாலே போதும். வெராண்டா ரேஸ், வங்கி மற்றும் அரசு தேர்வுகளுக்கான ஆன்லைன் பயிற்சி,